ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த சனிக்கிழமை மாலை நேரத்தில் வேதமை மன மகிழ்ச்சி மூலமாக சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவர் இன்றைக்கும் ஆண்டவர் நம்மளுக்கு இந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். அவருடைய வசனத்தை தியானிக்கிறதுக்கு அவர் இந்த தருணத்தை இந்த பாக்கியத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, எத்தனையோ பேர் ஆண்டவருடைய வசனத்தை கேட்காமலே இறந்து போயிட்டாங்க. இன்னும் அநேகர் வந்து பாவத்தில் உலகத்தில் வேலையில் சிக்கொண்டு அவங்களால வேற எதையுமே யோசிக்க முடியாத அளவுக்கு பாரத்தினால இருக்காங்க. ஆனால் நமக்கும் ஆண்டவர் வந்து இந்த மாலை நேரத்தில் அவர் சமூகத்தில் உட்கார்ந்து வேதத்தை வாசிக்க தியானிக்க அப்படி ரிலாக்ஸ்டாக உட்கார்ந்து நம்ம வந்து இதை கேட்பதற்கு ஆண்டவர் நம்மளுக்கு கிருபை கொடுத்துருக்கிறார் இல்லையா. நம்ம தொடர்ந்து நம்ம ஆண்டவருடைய வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். பல காரியங்களை இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். நிச்சயமாகவே இன்றைக்கு உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதகமாக இருக்கும். ஆமென். இந்த நேரத்திலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக, இந்த தியான நேரத்தில் நம்முடைய கண்களை திறக்கும்படியாக, வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை நாம் புரிந்து கொள்ள கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த சாயந்தரம் வேளையில் ஆண்டவரே வேதமே மன மகிழ்ச்சி மூலமாக உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நாங்கள் உட்கார்ந்துருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆன்லைனில் இப்படி குடும்பமாக இணைந்து ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு கொடுத்த இந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கும் நீர் எங்களோடு பேசும்படியாக எங்களை முழுவதுமாக உங்கள் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் இருதயத்தை நீர் திறந்தருள்வீராக. உங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரே ஏழுதரம் புடமிட்ட ஆண்டவரே சுத்த வெள்ளிக்கோப்பா இருக்கிறதே, அந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு இடைப்படுவீராக அப்பா. நீர் எங்கள் வாழ்க்கையில மாற்ற வேண்டிய காரியங்கள், நாங்கள் திருந்த வேண்டிய காரியங்கள் ஆண்டவரே நீர் எங்களுக்கு உணர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பாதத்துல எங்களை முழுவதுமாய் ஒப்படைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கு நம்ம என்ன காரியத்தை குறித்து தியானிக்கலாம் என்பதை நீங்க சொல்லுங்க. இந்த வாரத்துல யோபுடைய புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதுல சில காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். ஸோ யோபு எவ்வளோ உபத்திரவங்கள் வழியாக அவன் கடந்து போனான் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, யோபுவோட நான் பயங்கரமாக பிரச்சனையில் மாட்டியிருக்கப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ உண்மையிலே நம்முடைய பிரச்சனைலாம் எதுவுமே ஒன்றும் கிடையாது. ஆனால் யோபுடைய பிரச்சனை பயங்கரமான உபத்திரவம், போராட்டம். ஓகே, ஆனாலும் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை அவரவருக்கு போராட்டம் தான். இன்னைக்கு இந்த கொரோனா நாட்களில் பயங்கரமான சூழ்நிலை வழியாக, டஃப் டைம் வழியாக நிறைய குடும்பங்கள் கடந்து போகிறாங்க. அதே மாதிரி ஃபினான்ஷியலி பயங்கர பிரச்சனை, பிள்ளைகள் வாழ்க்கையில் என்றைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு வித்தியாசமான கஷ்டங்கள், ஆசீர்வாத தடைகள், பலவீனங்கள் இவற்றின் வழியாக கடந்து போகிறோம். அப்போது யோபுடைய புத்தகத்தை படித்த பொழுது யோபுடைய வார்த்தைகள் அவனுடைய சூழ்நிலை மத்தியில், உபத்திரவத்தின் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில் எப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் பேசினார் என்பதை இன்னைக்கு தியானிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அது நம்முடைய சிச்சுவேஷனுக்கும் ஏற்றதாக இருக்கும், நமக்கும் அது ஒரு சந்தோஷமாக நம்மை உற்சாகப்படுத்துகிறதாக இருக்கும். கண்டிப்பாக போராட்டங்கள் வழியாக நம்ம கடந்து போகும்போது நம்மை அறியாமலேயே பல காரியங்களை நம்ம பேசி விடுகிறோம். சாத்தான் அந்த போராட்டங்களை கொண்டு வந்து நம்முடைய விசுவாசத்தை வழிவிலக செய்கிறான். மாத்திரமல்ல, தேவையில்லாத வார்த்தைகள், அவிஸ்வாச வார்த்தைகளை நம்ம பேசும்படியான சூழ்நிலைகள் ஏற்படும் போது நம்ம ஆண்டவரை ஆவியானவரை துக்கப்படுத்துகிற அநேக சூழ்நிலைகள் வழியாக நம்ம போய் கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில தான் யோபு எப்படி பேசினார் என்பதை வைத்து நம்ம வந்து நாமும் எப்படி பேசணும் என்பதை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். உண்மையிலே ஒவ்வொரு முறையும் இந்த வேதமை மன மகிழ்ச்சிக்காக நில்லாட்டாலும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், தனிப்பட்ட வேத தியானத்தின் வேளையில கர்த்தர் வித்தியாசமாக ஆச்சரியமாக நிறைய காரியங்களை கற்றுக் கொடுப்பது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வது இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம சந்தோஷமாக இந்த தியான வேளைக்குள்ள நம்ம கடந்து போகலாம். ஸோ இன்றைக்கு நம்ம வந்து எதை குறித்து தியானிக்க போகிறோம் என்றால் யோபு, அதாவது பாடுகள் மத்தியில் யோபுடைய வார்த்தைகளை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். யோபுடைய புஸ்தகத்தில் 42 அதிகாரங்கள் இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோபுடைய புஸ்தகத்தில் நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. யோபு பேசியிருக்கிறார், சாத்தானுடைய வார்த்தைகள் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தைகள் இருக்கிறது, யோபுடைய மனைவியோட வார்த்தைகள் இருக்கிறது, யோபுடைய சிநேகிதருடைய வார்த்தைகளும் இருக்கிறது. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன தியானிக்க போகிறோம் என்று சொன்னால், அம்மா சொன்னது போல யோபுடைய வார்த்தைகள், அதாவது பாடுகள் மத்தியில் அவர் என்னென்ன மாதிரியான வார்த்தைகளை பேசினார், அது அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எப்படி ஆசீர்வாதமாக முடிந்தது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் கூட அநேக
நேரத்தில் யோபுடைய கஷ்டங்கள் மாதிரி எல்லா பக்கத்திலும் நெருக்கப்படுகிறது போல தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஆமாம். ஸோ முதலாவதாக ஃபஸ்ட்டு சாப்டரில் நம்ம பார்க்கும் பொழுது முதலாம் அதிகாரம் 21 அதை நம்ம வாசிக்கலாம். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இந்த வார்த்தையை நம்ம வாசிக்கும் போது யோபுடைய நிலைமை நமக்கு நல்லா தெரியும். எப்படின்னா, யோபுவை சோதிக்கும்படி சாத்தான் ஆண்டவர் இடத்துல பெர்மிஷன் கேட்குறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ அவன் மேலே கண் வைத்தாயோ என்று சொல்லும் பொழுது, எங்கே அவனை தொடர்றதுக்கு, நீங்கள் தான் வேலையை அடைச்சிருக்கீங்களே, நீங்கள் வேலையை மட்டும் விட்டுருங்க, நான் போய் அவனை தொடரேன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அவனை என்ன வேணால் தொட்டுக்கோ, ஆனால் ஜீவனை மட்டும் தொடக்கூடாதுன்னு சொல்லி அனுமதி வழங்குகிறார். ஒரு பெர்மிஷனோட யோபுவை சோதிக்கிறான் இந்த சாத்தான். அப்போ எல்லாத்தையும் எடுத்துடுறான், எல்லா ஆஸ்திகள், மிருக ஜீவன்கள், வேலைக்காரர்கள், இதெல்லாம் ஒன்று ஒன்றா நியூஸ் வரும்பொழுது அவன் கஷ்டப்படுறான். ஆனால் எல்லாத்துக்கும் மேலாக 10 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் ஒரே நாள் மரித்து போகும்போது அது வந்து அவனுக்கு ரொம்ப கஷ்டமான, தாங்க முடியாத ஒரு பாரம் இல்லையா? கடந்த வருஷம் இதே நாட்களில் பார்த்தா நிறைய தேசங்களில் இந்த கொரோனாவினால ஒரே குடும்பத்தில் எத்தனை பேர் பலி, கணவன் மனைவி பலி, பிள்ளைகள் இறந்துட்டாங்க, அப்படிலாம் கேட்கும்போது உண்மையிலே எவ்வளோ கஷ்டம். நம்ம அதெல்லாம் நம்ம பார்த்தோம், கேட்டோம், உணர்ந்தோம். அப்போ யோபுக்கு எப்படி இருந்திருக்கோம், 10 அவங்க மரித்துட்டாங்கன்னு சொல்லி கேட்கும்போது எவ்வளோ வேதனையான ஒரு காரியம். அந்த சூழ்நிலையில் தான் அவர் வந்து சொல்கிற வார்த்தை, நான் வெறுமையாக வந்தேன், நிர்வாணியாய் வந்தேன், அப்படியே நான் போயிடுவேன், கையில் ஒன்றும் நான் தூக்கிட்டு போகிறதில்லை, ஆனால் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸோ இந்த துக்க நேரத்திலும் சொர்ந்து போன நேரத்திலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவரை துதிக்கிற ஒரு வார்த்தை யோபுடைய வாயிலிருந்து வந்தது. உண்மையிலே ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். அடுத்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, இவை எல்லாவற்றிலும் யோபு குறை சொல்லவும் பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை என்று நம்ம வாசிக்கிறோம். யோபு தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்த போதிலும் தேவனை பற்றி குறை சொல்லவில்லை, பாவம் செய்யவில்லை வாயினால் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்று நம்ம வாழ்க்கையில் நம்ம யோசித்து பார்க்கணும், ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தோடனே நம்ம ஆண்டவரை கேள்வி கேட்குறோம், தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறோம், ஆண்டவர் இருக்கிறாரா, ஆண்டவரே நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, அப்படி பண்ணிட்டீங்க, நீங்கள் எனக்கு மட்டும்தான் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை குறை சொல்லுகிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். அவங்களுக்கு அப்படி பண்ணுறீங்க, எனக்கு பண்ணலை, நீங்கள் நான் எவ்வளோ நான் ஜோம் பண்ணேன், நீங்கள் எனக்கு பண்ணலை, நான் எவ்வளோ உண்மையாக இருந்தேன், நீங்கள் எனக்கு பண்ணலை அப்படின்னு சொல்லி குறை சொல்லுகிறவர்களாய் நம்ம காணப்படுகிறோம். ஆனால் யோபுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம இங்கே ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறோம் இல்லையா? உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். இன்னைக்கு பிரியமானவர்களே, நீங்கள் கண்டிப்பாக இந்த காரியத்திலிருந்து எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை துதிக்க கற்றுக்கொள்ளணும். தாவீது கூட சொல்லும் பொழுது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும் என்று சொல்லுகிறார். அந்த 34 சங்கீதத்தில் நம்ம இப்படி சொல்லுகிற வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் சூழ்நிலையை பார்த்தா முற்றிலும் பயங்கரமான ஒரு சூழ்நிலை தான். அதனால் இந்த வசனத்திலிருந்து, யோபுடைய வார்த்தையிலிருந்து நாம் அறிந்து கொள்கிற ஒரு காரியம், எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை துதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம இப்போ தியானிக்கிற காரியங்கள் எல்லாமே வந்து எல்லாருக்கும் தெரிந்ததாக இருந்தாலும் நம்ம அநேக நேரத்தில் இந்த எல்லாம் சின்ன சின்ன காரியங்களை கூட நம்ம மிஸ்டேக் பண்ணுகிறது உண்டு. ஏன்னா நம்மளுடைய பாரங்கள், நம்முடைய வேதனைகள், நம்மளோட போராட்டங்கள் அதிகமாக இருக்கிற இந்த சூழ்நிலையில் சாத்தான் நம்மளை அப்படி பேச வைக்கிறது உண்டு. நம்ம அறியாமலே நம்ம வந்து ஆண்டவரை கேள்வி கேட்கறது உண்டு. ஸோ இன்றைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கணும், என்னோட வாயிலிருந்து தேவையில்லாத வார்த்தைகள், ஆண்டவரை குறை சொல்லுகிற வார்த்தைகள், பிறரோடு நம்மை கம்பேர் பண்ணுகிற காரியங்கள் நம்ம பேசக்கூடாது என்று சொல்லி. யோபு எப்படி எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை என்ற அந்த வார்த்தையின்படி நம்ம நடக்கணும். இதே போல நம்மையும் குறித்து எல்லாவற்றிலும், எல்லா துன்பங்களிலும், எல்லா போராட்டங்களிலும், எல்லா சோதனைகளிலும், நம்ம எந்த ஒரு காரியத்திலும் நம்ம நாவினால வாயினால பாவம் செய்யக்கூடாது என்கின்ற அந்த உறுதியை நம்ம எடுக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு காரியமா பேசுறோம், ரொம்ப டீட்டெயில்டா ஒரு ஒரு சாப்டர் வைஸ் சாப்டராக நிறைய காரியங்கள் நம்ம எடுக்க போகிறதில்லை. யோபு நிறைய காரியங்களை பேசியிருக்கிறார், ஆனால் கொஞ்சம் செலக்டடாக சில வார்த்தைகளை மட்டும் நம்ம தியானிக்க போகிறோம்.
அதனால் நீங்கள் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அதை சொல்லலை இதை சொல்லலைன்னு யோசிக்காதீங்க. ஆனால் நீங்கள் ஒரு முறை திரும்ப இதே நோக்கத்தோடு திரும்ப நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இதை விட நிறைய காரியங்கள் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அதையும் நீங்கள் எழுதி வைத்து கொள்ளுங்கள். சரியா? இப்போ நம்ம வேதத்தை திருப்பி கொள்ளலாம். யோபு 7:17-18 இடையில நிறையா காரியங்கள் அவர் பேசியிருப்பார். நிறையா காரியங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசியிருப்பாங்க. ஸோ சில காரியங்கள் இப்போ வந்து நம்ம 17-18 நம்ம வாசிக்கலாம். மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும் காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். இந்த வசனங்கள்லேருந்து நம்ம அறிந்து கொள்கிற காரியம் என்னென்னா, எவ்வளவு பாடுகள் இருந்தாலும், எவ்வளவு சஞ்சலங்கள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு மனபாரங்கள் இருந்தாலும் ஆண்டவரை குறித்து ஆண்டவருடைய அன்பை அவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், நான் ஒரு மனுஷன், நான் எவ்வளோ எம்மாத்திரம், ஆண்டவர் என்னை நினைப்பதற்கும் நினைவு கூறுவதற்கும் என் மேல் கண்ணை வைத்து விசாரிக்கிறதற்கு நான் எம்மாத்திரம் என்கின்ற அந்த உணர்வை அவர் உடையவராயிருக்கிறார். ஆண்டவர் எவ்வளோ ஆண்டவருடைய அன்பை அறிந்த ஒரு மனிதனாக அங்கே காணப்படுகிறார். போராட்டங்கள் மத்தியிலும் நான் எம்மாத்திரம்னு சொல்லும் பொழுது தன்னை தாழ்த்துகிற ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். எவ்வளோ அன்பு கூறுவதற்கு, காலைதோறும் என்னை விசாரிப்பதற்கு, நிமிஷந்தோறும் என்னை விசாரிப்பதற்கு, நான் எம்மாத்திரம் ஆண்டவரை ஒன்றுமே இல்லையே, ஆனாலும் உங்களுடைய கிருபை அல்லவா என்று ஆண்டவரை துதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆமென். உபாகமம் 11:11 ஒரு வசனம் இருக்கும், வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாக இருக்கிறது அப்படின்னு அது விசாரிக்கிற தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கோம். அது மாத்திரமல்ல, தாவீது சொல்லுவார், என்னை நீங்கள் நினைப்பதற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, இம்மட்டும் என்னை கொண்டு வந்ததற்கு, நான் தகப்பன் வீட்டில் சிறியவன், ஆனால் என்னை இவ்வளோ தூரம் நீங்கள் கொண்டு வந்ததற்கு எம்மாத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி அவர் கூட தன்னை தாழ்த்துகிறத நம்ம 2 சாமுவேல நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு கூட யாக்கோபு நதியில் வந்து அவர் சொல்லுவார், ஆண்டவரை பார்த்து, நான் கோலும் தடியுமாய் வந்தேன், ஆனால் எனக்கு இரு பரிவாரங்களை உடைய ஆசீர்வாத உடையவனாய் என்னை மாற்றினீர், இதற்கு நான் எம்மாத்திரம் என்று அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். இப்படி தேவ மனிதர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு மேன்மைக்கு முன் தாழ்மை என்ற அந்த வசனத்தின்படி அவங்க எல்லாரும் தாழ்த்தி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, அன்பை, கிருபையை பெற்றுக்கொண்டாங்க என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. இதில் இன்னொரு காரியம் கிளியராக தெரியுது என்னென்னா, இந்த 2 வசனமும் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 8 சங்கீதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. தாவீது பல வருடங்களுக்கு முன்பு யோபுவுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஒரு வசனம். ஸோ இவர் வசனங்களை தெரிந்து வைத்திருக்கிறார். தாவீதுடைய சங்கீதத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சு தன்னுடைய வாழ்க்கையில் அதை அப்ளை பண்ணி, உண்மைதானே அவர் மட்டுமா சொல்கிறாரு, நானும் சொல்கிறேன்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ வசனங்களை வாசிக்கும் போது அதை நம்முடைய வாழ்க்கையோடு கூட பொருத்தி பார்க்கணும். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், வசனம் என்ன சொல்லுகிறது, என் வாழ்க்கைக்கு அவர் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிற வார்த்தைகளை கன்ஃபஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே இறங்கும். இந்த காரியத்துலேருந்து நம்ம அறிந்து கொள்கிற காரியம் என்னென்னா, பாடுகள் மத்தியில் தாழ்த்துகிறது ஆண்டவருடைய அன்பை பெரிதாக பேசுகிறது. ஆனால் அநேக சமயத்தில் பாடுகள் மத்தியில் வந்து நான் அவ்வளோ பண்ணேனே, நான் உபவாசிச்சேனே, நான் ஒரு நாள் கூட நான் வந்து சண்டே மிஸ் பண்ணதில்லையே, ஒரு நாள் கூட நான் பைபிள் வாசிக்காமல் இருந்ததில்லையே, எத்தனையோ பேருக்கு ஆண்டவரை உம்மை பற்றி நான் சொன்னேனே, எவ்வளோ ஊழியம் செய்கிறேனே, நான் அப்படி செய்கிறேனே, இப்படி செய்கிறேனே அப்படின்னு நம்மையே நம்ம பெரிதாக சொல்லிக்கொள்கிற காரியங்கள் அநேக நேரத்தில் காணப்படுகிறது. ஆனால் இங்கே யோபு சொல்கிறார், நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையை ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். ஆமென். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற காரியம் யோபு 9:10. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆமென். இது வந்து உண்மையிலே எப்படிப்பட்ட சூழ்நிலை, ஆனால் அவர் ஆண்டவரை பற்றி சொல்கிறார், அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். உண்மையிலே சொல்லணும்னா அந்த சூழ்நிலை ஆராய்ந்து முடியாத பெரிய வேதனைகளை, எண்ணி முடியாத கஷ்டங்களை அவர் செஞ்சிட்டார் அப்படின்னு தான் சொல்லி இருக்கிற சூழ்நிலை. ஆனாலும் அதை அவர் பாசிட்டிவாக பேசுகிறார். ஆமாம், ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் இந்த சூழ்நிலையிலையும் எனக்கு தெரியும் அவர் ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார். காரணம், அவருடைய தன்மையே, அவருடைய கேரக்டரை ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறது. நான் இன்னும் எண்ணி எண்ணி பார்த்தா கூட எனக்கு அற்புதங்கள் அதிசயமாய் கர்த்தர் செய்ய போகிறாருங்கிற விசுவாசத்தோடு அவர் அறிக்கை, விசுவாச அறிக்கை பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ஆமென்.
இன்னும் கூட பார்த்தோம்னா அவருடைய இழப்புகளை அவருடைய வேதனைகளை அவர் ஃபோக்கஸ் பண்ணல. இந்த இடத்துல அவர் ஆண்டவர் செய்ய போற பெரிதான மகத்தான காரியங்களை அவர் யோசிக்கிறார். நம்ம எல்லாரும் எப்படி பேசுவோம்னா, நான் நினைச்சு கூட பார்க்கலையே ஆண்டவரே, நான் எண்ணி கூட பார்க்கலையே எனக்கு இப்படி நடந்துருச்சு, என் வாழ்க்கையில எப்படி நடந்துருச்சு, எங்க குடும்பத்துல எப்படி நடந்துருச்சு, எனக்கு இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு தான் சொல்லுகிறது உண்டு. ஆனா இதுல இருந்து நம்ம பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை கற்றுக்கொள்கிறோம். நம்மளுடைய ப்ராப்ளம்ஸை, நம்மளுடைய சிச்சுவேஷன்ஸை, நம்மளுடைய சூழ்நிலைகளில் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை வேதத்தில் கூட நம்ம வாசிக்கிறோம். இக்காலத்து பாடுகள் வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்லவே அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் நம்ம அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உள்ளவர்களாய் சூழ்நிலைகளை பார்க்காம, ஆண்டவர் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார், அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன், மகத்துவமான காரியங்களை செய்கிற தேவன் என்று விசுவாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். விசுவாசிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, விசுவாச அறிக்கை பண்றவங்களா இருக்கணும். நம்ம சொல்லணும், அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர், என் வாழ்க்கையில செய்வார், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர், அவர் செய்வார் என்று சொல்லணும். சூழ்நிலையை பார்க்காதீங்க, சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு அது ஆராய்ந்து முடியாத அளவுக்கு என்று சொல்லுகிறார். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் இனி வருகிற நாட்களில் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை, விசுவாச வார்த்தைகளை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ண பண்ண கண்டிப்பாக அற்புதங்களையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, யோபுடைய வார்த்தைகள் பாடுகள் மத்தியில் யோபுடைய வார்த்தைகளை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக யோபுடைய புஸ்தகம் 13:15 வசனத்திலிருந்து பார்க்கலாம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தையா இருக்குது இல்லையா இந்த வசனம். ஆமா, இதுல ரெண்டு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். முதலாவதாக, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்பது முதல் பகுதி. சோ என்ன நடந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம் இல்லையா, ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லவர், அப்படி தப்புவியாமல் போனாலும் அவரை தான் நம்ம ஆராதிப்போம், நாங்க ராஜாவை வணங்க மாட்டோம் என்கின்ற அந்த உறுதி இவர்கிட்ட காணப்பட்டது. அதான் ஒரு பாட்டு, நல்ல பாட்டு உண்டு இல்லையா, எந்த சூழ்நிலையும் அவர் அன்பை விட்டு என்னை பிரிக்காது, காத்துக்கொள்வார், ஆண்டவர் காத்துக்கொள்வார்னு ஒரு நம்பிக்கை. எந்த சூழ்நிலை வந்தால் பவுல் அடிக்கடி சொல்லுவார், மரணமோ பட்டயமோ வியாதியோ எது வந்தாலும் என்னை கிறிஸ்துவின் அன்பு விட்டு பிரிக்க முடியாது. ஆமென். அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை நம்ம இடத்துல காணப்பட வேண்டும். இது எல்லாமே நம்ம பார்க்கும் பொழுது ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலையில, எல்லாமே நல்லா இருந்த சூழ்நிலையில இதெல்லாம் பேசவில்லை, கஷ்டமான சூழ்நிலையில. நம்ம வாழ்க்கையில கூட அநேக கஷ்டங்கள், அநேக போராட்டங்கள், ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு போராட்டத்தை தாண்டி தான் நம்ம எல்லாருமே சென்று கொண்டிருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு காரியங்கள்ல பல்வேறு சேலஞ்சஸ நம்ம ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றிலும் எது நடந்தாலும், நடக்காவிட்டாலும், நாம் எதிர்பார்த்தது நடந்தாலும் நடக்காவிட்டாலும், நாம் ஜெபம் செய்தது நடந்தாலும் நடக்காவிட்டாலும், நாம் எதிர்பார்த்த காரியங்கள் நடந்தாலும் நடக்காவிட்டாலும், ஆண்டவர் பேர்ல நம்பிக்கையா இருப்பேன் என்பதை நம்ம இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்கிறோம். அதை நம்ம அந்த உறுதி எடுக்கணும் இல்லையா. ஆமா, சூழ்நிலை இன்னும் ஒஸ்டா மாறினா கூட இருக்குதோ இல்லையோங்கிற மட்டும் இல்ல, கொஞ்சம் தப்பு விக்காமல் போனாலும், சூழ்நிலை எவ்வளவு ஒஸ்டா போனாலும் எனக்கு ஒண்ணு தெரியும், நான் ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். ஆமா. அடுத்த பகுதி, இந்த வசனத்தின் அடுத்த பகுதி நம்ம வாசிக்கலாம். ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். அதாவது ஆங்கிலத்துல மெயின்டைன் மை ஓன் வேஸ் அப்படின்னு போட்டிருக்கு. இதற்கான விளக்குறை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அநேக நேரத்துல நம்ம ஆண்டவர் இடத்துல போய் ஆர்கியூ பண்ணுவோம், ஆண்டவர் இடத்துல கோபப்படுவோம், ஆண்டவர் இடத்துல பயங்கரமா சண்டை போடுவோம். ஸோ அதையெல்லாம் அடக்கி கொண்டு அந்த நம்ம காரியங்கள், நம்மளுடைய எல்லாவற்றையும், நம்ம சுயத்தை எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு முன்பாக, அவருக்கு முன்பாக சமர்ப்பித்து, ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு மனிதனாக, ஒரு மகளாக, நம்முடைய துக்கங்கள், வேதனைகள், சஞ்சலங்கள் நம்ம இருதயத்தில் அப்படி பொங்கி கொண்டு இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நான் உன் மேலே நம்பிக்கையாக இருக்கேன், உன் மேலே நம்பிக்கையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி முழுமையாக தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அவர் சமூகத்தில் நம்மளை அர்ப்பணிக்கிறதற்கு அடையாளமாக காணப்படுகிறது. சிலர் வந்து வழிகளை விட்டுட்டே வெளியே போயிடுவாங்க, ஆண்டவருடைய பாதையை விட்டுட்டு. பைபிள் வாசித்து என்ன பண்ணுறதுன்னு, பைபிள் வாசிக்கிறது இல்லை, ஜெபம் பண்ணுறது இல்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுறது இல்லை, பரிசுத்தமாக வாழ்றது இல்லை. ஆனால் இவர் சொல்கிறார், கொஞ்சம் போட்டாலும் நம்பிக்கையாக இருப்பேன், என்னுடைய வழிகளை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவேன்.
அப்படியே உமக்கு பிரியமானபடி வாழ்வேன்னு சொல்றதா இது அர்த்தம். ஸோ ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் இருக்கிறதுலே பயங்கர வர்ஸ்ட் சிச்சுவேஷனாக இருந்தாலும் ஆண்டவர் மேலே நம்பிக்கை ஒரு பக்கம், அவருடைய வழிகளில் கரெக்டாக நம்ம நடக்கணும், அதை மட்டும் நம்ம மெயின்டைன் பண்ணோன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக ஒரு நாள் நாம் பெற்றுக்கொள்வோம். அடுத்தது ஒரு வசனத்தை பார்க்கலாமா? யோபு 19 அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 25, 26, 27 வசனங்கள் வாசிக்கலாமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. இந்த அருமையான வார்த்தைகள் ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எந்த சூழ்நிலை வந்தாலும் ஒன்று தெரியும், அவர் உயிரோடு இருக்கிறபடியினால் என்னை பாதுகாத்து கொள்வார். அது மாத்திரமல்ல, அவருக்கு ரொம்ப பலவீனம் வந்தது, எல்லா தோல்லாம் ரொம்ப வேதனைப்படுத்தி கொப்பளங்கள் வந்ததுனால ஒரு ஓடு எடுத்து சுரண்டிட்டு இருந்தார்னு சொல்கிறாங்க. எவ்வளோ வேதனையான காரியம் அப்போ சொல்கிறார். இந்த தோல்லாம் அழுகி போனால் கூட எனக்கு தெரியும், என் மாம்சத்தில் நான் அவரை பார்ப்பேன், அவரை கண்டிப்பாக நான் பார்ப்பேன். அவர் என்னை விட்டு எங்கேயும் போகல, ஏன்னா அவர் ஜீவனோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். அது என்னுடைய கண்களே காணும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு விசுவாச அறிக்கை பேசுகிறத நம்ம பார்க்குறோம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த வார்த்தையை கூட நம்ம அடிக்கடி பாப்பா சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி. அதே கூட அநேகர் வந்து அதை அவங்களுடைய வாழ்க்கையிலையும் அதை சொல்ல ப்ராக்டிஸ் பண்ணி அநேக அற்புதங்களை நான் பார்த்துருக்குறோம் என்று அவங்க சாட்சி சொல்கிறத நம்ம கேட்டிருக்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் சொல்கிற மாதிரி நாங்கள் கைகளை உயர்த்தி என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படி ஒரு 10 முறை சொல்லிட்டாலே எங்களுக்குள்ள ஒரு தைரியம் வந்துடும் அப்படின்னு எங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஃபோனில் கூட நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. உண்மையிலே இது ரொம்ப முக்கியமான காரியம். ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், மார்ட்டின் லூத்தர் ஒரு முறை ரொம்ப வேதனையோடு சோர்ந்து போய் இருந்தாராம். அப்பொழுது அவருடைய மனைவி பார்த்துருக்காங்க, இப்படி சோர்ந்து போய் நான் பார்த்ததே இல்லையே இவரை என்று வேதனையோடு கூட இருந்திருக்கிறார். அப்போ என்ன பிரச்சனை என்று கேட்கும்பொழுது அவர் ரொம்ப சோகமாக சில பிரச்சனைகளை சொல்லியிருக்கிறார். திடீரென்று இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, உள்ளே போய் ரூமில் போய் ஒரு பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்காங்க. ஏன்னா வெளிநாடுகளில் ஒரு ஃபியூனரல் சர்வீஸ்க்கு போகும்போது அல்லது இறந்தவர்களை பார்க்க செல்லும்பொழுது தான் அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு போவது வழக்கம். ஆகவே இவங்களும் கருப்பு கலரில் அந்த ட்ரெஸ்ஸை உடுத்திட்டு வெளியே வந்திருக்காங்க. வெளியே வரும்பொழுது மார்ட்டின் லூத்தர் பார்த்துருக்காரு, எங்கே போகிறா இவ அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு, யாரோ மறித்து போனார்களோ என்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வந்து உடனே கேட்டிருக்கிறார், யார் மறித்து போனது என்று கேட்டிருக்கிறார். உடனே அவங்க மனைவி சொல்லியிருக்கிறாங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் மறித்து போனார் என்று சொல்லியிருக்கிறாங்க. உடனே இவர் கேட்டிருக்காரு, ஜீசஸ் கிரைஸ்ட் மறித்து போனாரா, என்ன நீ சொல்கிற, பைத்தியக்காரி மாதிரி பேசுகிறாயே, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அல்லவா, அவர் ஜீவிக்கிறாரே, அது எப்படி மறித்து போவார் என்று சொன்ன உடனே அவங்க மனைவி சொன்னாங்களாம், இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார்னா நீங்கள் ஏன் கவலைப்படணும், அவர் மறித்து போனால் தானே இவ்வளோ வேதனையாக இருக்கணும், நீங்கள் ஏன் இவ்வளோ வேதனையாக இருக்கிறீங்க, உங்களுடைய சோகத்தை பார்த்தா அவர் மறித்து போய்விட்டார் போல என்று நினைத்து தான் நான் பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு வந்தேன் என்று சொன்னாராம். அதை சொன்ன உடனே அவர் உடனே எழும்பிட்டாரா அந்த துக்கத்திலேருந்து. உண்மைதான், என் மீட்பர் உயிரோடு இருக்கும் பொழுது நான் ஏன் துக்கத்தில் இருக்கணும் இல்லையா? அப்போ இது ஒரு உண்மை சம்பவம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலையும் எந்த சூழ்நிலை வந்தாலும், துக்கமான சூழ்நிலை வரலாம், பெரிய இழப்புகள் வரலாம், ஆனால் ஒன்று சொல்லணும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நிச்சயமாக நான் அவரை பார்ப்பேன், அவர் எனக்கு அற்புதங்களை செய்வார் என்று ஒரு தைரியமாய் விசுவாச அறிக்கையை சொல்லணும். பிரியமானவர்களே, அடுத்ததாக யோபுடைய வார்த்தைகளை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது யோபு 23:10 நம்ம வாசிக்கலாம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஆனாலும் என்கின்றதாக தொடங்கிறது. ஸோ அதுக்கு முன்பதாக என்ன காரியங்கள் என்று பார்த்தா, இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலது புறத்திலும் நான் அவரை காணாத படிக்கு ஒழித்திருக்கிறார் என்று நம்ம பார்க்குறோம். ஸோ எந்த இடத்துலையும் ஆண்டவரே நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, அநேக சமயங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவரே நீங்கள் இருக்கிறீங்களா, என் ஜெபத்தை கேட்குறீங்களா, என் கண்ணீரை பார்க்குறீங்களா, என் சிறுமையை பார்க்குறீங்களான்னு சொல்லி நம்ம கூட ஜெபிப்பதுண்டு. அந்த சமயத்தில் அவர் சொல்லுகிறார், நான் போகிற வழியை அவர் அறிந்திருக்கிறார், என்னை அவர் சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா.
நம்முடைய வாழ்க்கையில கூட அந்த உறுதி வேணும். ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார், நம்ம போகிற வழியை அவர் அறிந்திருக்கிறார், நம்ம படுகிற கஷ்டங்களை அவர் அறிந்திருக்கிறார். நான் அவர் சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி எதற்காக சோதிக்கிறார், என் பொண்ணை எதற்காக சோதிக்கிறாங்க என்று பார்த்தால், அந்த பொண் என்பது மண்ணிலிருந்து எடுக்கப்படுகிற ஒரு காரியம், நம்மை போல மனிதர்களை போல மண்ணிலிருந்து எடுக்கிற ஒரு காரியமாக காணப்படுகிறது. ஸோ அதில் பல்வேறு அழுக்கு இருக்கும். அந்த உலகத்தில் இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில் கூட பல்வேறு கஷ்டங்கள், பல்வேறு பாவங்கள் நம்ம இடத்துல காணப்படுகிறதா இருக்கும். ஸோ அதை எல்லாவற்றையும் சுத்திகரித்து பொன்னாக விளங்க, அதாவது சொல்லுவாங்க அதை எவ்வளோ ரிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னா, அதை எடுத்து அவங்க பார்க்கும்போது அந்த அந்த மனிதனுடைய முகம் அந்த மெட்டல் மேலே தெரியணுமா கிளியராக, அதாவது ஆண்டவருடைய முகம், ஆண்டவருடைய சாயல் நம்மிடத்துல வெளிப்படுகிற வரைக்கும் ஆண்டவர் நம்மை சோதிக்கிறார் என்பதை நம்ம அதிலிருந்து அறிந்து கொள்கிறோம். அந்த சோதிக்கிறதுக்கு அவர் யூஸ் பண்ணுறது அக்னி, அக்னி மாதிரி போராட்டங்கள் சோதனைகள் வரும். அப்போ ஆண்டவரை நம்ம அறியாத மாதிரி தான் இருக்கும் சிச்சுவேஷன், பட் ஒன்று தெரியும்னு சொல்கிறாரு, நான் போகிற வழியும் அவருக்கு தெரியும், அந்த போகிற பாடுகளும் அவருக்கு தெரியும், ஆனால் நான் பொன்னாக விளங்குவேன். ஆகவே ஸோ பாடுகள் வரும்போது நம்ம என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, ஆண்டவர் எங்கிட்ட இருந்து இன்னும் நிறைய காரியங்களை எதிர்பார்க்கிறார், இன்னும் சில காரியங்களை நான் மாற்ற வேண்டும், இன்னும் சில காரியங்களில் இன்னும் நான் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே நான் என்ன பண்ணணும், இன்னும் உங்களுக்கு பிரியமான வாழ்க்கை எப்படி நான் வாழணும், அவரை போல இப்படி எப்படி வாழணும், ஆண்டவரே நீர் விரும்புகிற அந்த பொண்ணை போல நான் எப்படி பிரகாசிக்கிற அந்த வாழ்க்கையை, நான் என்னென்ன காரியங்கள் மாறணும் என்று கேட்கிறவர்களாய் மாறணும். ஆமென். இதை சொல்லும்போது இன்னொரு காரியமும் நம்ம அறிந்து கொள்ளணும், நம்ம ஆண்டவர் சோதிப்பார் ஆனால் திராணிக்கு மேலே சோதிக்க மாட்டார். அக்னியில் நடக்கும்போது நீ வேகாதிருப்பாய், ஆறுகள் உன் பேரில் புரளாது, அது வழியாக போனாலும் அது மேற்கொள்ளாது என்பதை ஆண்டவர் நம்மளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு சோதிக்கிறதுக்கு அதை தாங்கிறதுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அதுக்கு மீறி ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை சோதனைக்குள்ளே கொண்டு வர மாட்டார். ஸோ எப்போ நம்ம பொண்ணாக மாறுறோமோ அப்போ அந்த அக்னியிலேருந்து வெளியே எடுக்கிறது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் சேஞ்சஸ் குவாலிட்டிஸில் எல்லாத்துலேயும் மாறும் பொழுது ஆண்டவர் நம்மளை வெளியே எடுத்து அதுக்கப்புறம் தான் அந்த பொண் விலையேற பெற்றதாக மாறுது, நிறைய அணிகலன்கள் செய்ய முடியுது, அநேகருக்கு ஆசீர்வாதமாக அந்த பொண் மாறுகிறது. அதே போல் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அநேக நேரத்தில் இது இதுக்கு மேலே என்னால் முடியாது, இதுதான் என்னோட திராணி, இதுக்கு மேலே ஆண்டவர் சோதிக்கிறாரே என்று சொல்லுகிற வார்த்தைகளை கூட நம்ம கேட்டிருக்கோம். அநேக நேரத்தில் இதுதான் என்னோட திராணி, இதற்கு மேலாக என்னால் சகிக்க முடியாது, இதற்கு மேலாக என்னால் தாங்க முடியாது நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் நம்மளுடைய திராணி என்ன, நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன, எது வரைக்கும் நம்மளால் நடக்க முடியும், எது வரைக்கும் நம்மளால் அதை ஃபேஸ் பண்ண முடியும்னு ஆண்டவருக்கு தெரியும். நம்ம அநேக நேரத்தில் அந்த இந்த கோட்ஸை நம்ம வாசிச்சிருப்போம், காட் கிவ்ஸ் த கிரேட்டஸ்ட் பேட்டில்ஸ் டு த ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு சொல்லி. உங்கள் வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு கஷ்டம் யாருக்குமே கிடையாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, ஆண்டவர் உங்களை ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக பார்க்குறார், இன்னும் ஸ்ட்ராங்கராக இந்த வில்டர்னஸ் வழியாக, இந்த வண்ணாந்திரத்தின் வழியாக உங்களை நடத்தி இன்னும் உங்களை போல்டாக ஸ்ட்ராங்காக ஆண்டவர் பேரில் நம்பிக்கை வைத்து ஆண்டவரை மாத்திரம் சார்ந்து வாழ்கிற ஒரு மனிதனாக, ஒரு மனுஷியாக மாற்ற விரும்புகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற காரியம் அதே அதிகாரம் 23:14 நம்ம வாசிப்போம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்பொழுது எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை, ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஆமீன். அப்போது யோபுடைய வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது பலவிதமான பாடுகள் வழியாக போகிறாரு, திராணிக்கு மிஞ்சின பாரம், அவ்வளோ சோதிக்கப்படுகிறாரு, ஆனால் அவர் சொல்கிறாரு எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஆமீன். அதுக்கு முந்தின வசனத்தில் கூட தம்முடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்வார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஸோ நம்மை குறித்து கர்த்தர் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார், நமக்கென்று சில காரியங்களை ஆசீர்வாதங்களை குறித்து வைத்திருக்கிறார். நம்ம ஆபகுக்களை கூட பார்க்கும் பொழுது குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, அது நிச்சயமாகவே முடியும், தாமதிப்பதில்லை, அதற்கு காத்து என்று சொல்லுகிறார். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கிற காரியங்கள், சூழ்நிலைகள் யோபுவை போல கஷ்டமான பாடுகள் வெளியாக போனாலும் ஒன்றை புரிந்து கொள்ளணும், எனக்கு என்ன குறித்து வைத்திருக்கிறாரோ
அதை நிறைவேற்றுவார். எனக்கென்று என்ன கத்தர் வைத்து வைத்திருக்கிறாரோ, என்ன தரிசனத்தை கத்தர் ஏற்படுத்தினாரோ, தாயின் கருவில் உருவாகும் முன்னே எரேமியாவை குறித்து உன்னை நான் தீர்க்கதரிசியாய் நான் குறித்து வைத்தேன்கிறார். அப்படியே வளர்ந்து வரும்போது தீர்க்கதரிசியாய் மாறுகிறார். ஸோ அக்குறித்தவைகள் எனக்கு நிறைவேறும். அப்போ குறித்தவைகள் நிறைவேறும் என்று சொல்லும் பொழுது அது ஒரு தரிசனம் குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காரியங்கள் குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் பேதுருல சொல்லும் பொழுது அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். ஸோ இன்னைக்கு அது நடக்கலை, இது நடக்கலை, அப்படி நடக்கலை, இப்படி நடக்கலை, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வேலையை செய்யாமல் கர்த்தர் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். அது வரைக்கும் நான் காத்திருப்பேன். அவர் வைத்த நேரத்தில் எதுவுமே தடைபடாது, நிச்சயமாக கத்தர் செய்து முடிப்பாருங்கிற நம்பிக்கையோடு கூட நம்ம காத்திருக்கணும். அவள் அந்த அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் உண்டு. நிறைய காரியங்களை கத்தர் குறித்து வைத்திருக்கிறார். இன்னும் நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் நான் எதிர்பார்க்கறது ஒன்று, ஆனால் கத்தர் எனக்கு நிறைய காரியங்களை குறித்து வைத்திருக்கிறபடியினால எல்லாவற்றையும் நிறைவேற்றுவாருங்கிற ஒரு விசுவாசத்தோடு கூட கன்ஃபஸ் பண்ணி கத்தருக்காக நம்ம காத்திருக்கணும். அடுத்ததாக யோபு 27:5 நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாய் இருப்பதாக, என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். ரொம்ப அழகா அவர் சொல்றாரு, என் உத்தமத்தை விட்டு நான் விலக்கேன். அதாவது என்னுடைய ஆவி பிரியும் மட்டும், நான் ஜீவன் போகிற வரைக்கும் நான் உத்தமத்தில் நிலைத்திருப்பேன் என்று ஒரு தீர்மானத்தோடு அவர் பேசுகிற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். சூழ்நிலை மோசம்தான். சொந்த மனைவியே சொல்றா, நீ ஏன் இன்னும் உத்தமத்துல நிலைத்து நிற்கிறீர், நீர் அவரை தூஷித்து விட்டு ஜீவனை விடும் அப்படின்னு சொல்றா. ஆனா இவர் சொல்றாரு, அவளை பார்த்து சொல்லுவாரு, பைத்தியக்காரி மாதிரி பேசுறியே, தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமை அனுபவிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லுவாரு. இங்க எல்லா நண்பர்களும் அவரை ரொம்ப பரிகாசம் பண்ணி நிந்தித்து வேதனைப்படுத்தி அவங்க ஏதோ நல்லவங்க மாதிரியும், இவர் தப்பு பண்ணதுனால தான் இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிக்கிற மாதிரியும் பேசும்போது யோபு சொல்கிறாரு, நான் என் உத்தமத்தை விட்டு நான் பிரியவே மாட்டேன், என்னுடைய வாழ்க்கை போனாலும் என் ஜீவன் போனாலும் நான் உத்தமத்தில் நிலைத்து நிற்பேன்னு சொல்கிறேன். ஏனென்றால் உத்தமர்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று வேதத்தில் பார்க்கிறோம். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதிரார் என்று சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. ஆபிரகாமை பார்த்து அவர் சொல்கிறார், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், எனக்கு முன்பாக நீ நடந்து கொண்டு உத்தமனாக இருன்னு சொல்கிறார். எந்த வயசில் அவர் சொல்கிறார் தெரியுமா, கிட்டத்தட்ட 90 அவர் சொல்லுகிறார், நீ இன்னும் உத்தமமாக இருக்கணும்னு சொல்கிறார். இதுலேருந்து புரிந்து கொள்கிறது, ஆண்டவருக்கு விருப்பமான ஒரு கேரக்டர் உத்தமம், அதாவது பிளேம்லெஸ் அல்லது ஒரு உண்மையான ஒரு தன்மை, ஒரு ஃபெய்த்ஃபுல்னஸ், இப்படிப்பட்ட ஒரு குற்றம் சாட்டப்படாத ஒரு உத்தமமான தேவனை குறித்து ஒரு உண்மையான உறுதியான தன்மையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதை புரிந்த யோகு சொல்லுகிறார், என் ஆவியே பிரிந்து போனாலும் பரவாயில்ல, வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் உத்தமத்தை விட்டு மாத்திரம் நான் பிரிய மாட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலையும் எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் நடக்கணும். உத்தமமாய் நடக்க எனக்கு கிருபை தாங்கப்பான்னு கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார், பலன் கொடுப்பார். உத்தமமாய் நடக்கும் பொழுது கர்த்தர் நன்மையை வழங்காமல் இருக்கவே மாட்டார். ஆமே. பிரியமானவர்களே, அடுத்ததாக என்ன வசனத்தை நம்ம தியானிக்கலாம் என்றால் யோபுடைய புஸ்தகம் 29:3-4. அப்பொழுது அவர் தீபம் என் தலையின்மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன், தேவனுடைய இரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் என்று சொல்கிறார். கண்டிப்பாக யோபுடைய வாழ்க்கை மிகுந்த இருள் அடைந்த ஒரு வாழ்க்கையாய் காணப்பட்டிருக்கிறோம். எல்லாமே இழந்த சூழ்நிலை, அவருடைய ஆஸ்திகள், ஐஸ்வர்யம், பிள்ளைகள், குடும்பம் எல்லாமே உடைந்து போய் அவருடைய வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக இருந்த அந்த சமயத்தில் அவர் சொல்கிறார், அவர் அருளின வெளிச்சத்தினாலே இந்த இருளை கடந்து போனேன். அப்போ அவர் எவ்வளோ ஒரு விசுவாசத்தோடு பேசுகிறார் இல்லையா. அந்த இருளான சூழ்நிலையிலும் யோபு சொல்கிறார், நான் அந்த இருளை கடந்து போனேன். எவ்வளோ ஒரு விசுவாசமான வார்த்தை இல்லையா. ஆண்டவருடைய வெளிச்சம் என்பது அவருடைய வசனங்களுக்கு அடைய
அடையாளமா இருக்கிறது, அவருடைய வசனங்கள் என் கால்களுக்கு தீபமா இருக்கிறது என்று சொல்லுகிறார். சோ ஒரு விசுவாசமாய் சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய வார்த்தை இருக்கிறது, அவருடைய வார்த்தை இருந்தால் இந்த உலகத்தை, இந்த பாடு நிறைந்த உலகத்தை, இந்த பிரச்சனைகள் நிறைந்த உலகத்தை நான் கடந்து விடலாம், நான் கடந்து செல்வேன், கண்டு செல்ந்து விட்டேன் என்ற ஒரு விசுவாசத்தை நம்ம அங்க பார்க்கிறோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது கூட சொல்லும் பொழுது, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஸோ அவருடைய கோலும் தடியும் சொல்லும் பொழுது வசனத்துக்கு அடையாளமா இருக்கிறது. ஒவ்வொரு சூழ்நிலையில அவர் போகும் பொழுதும் மரண இருள், அதாவது இருள், இருளான சூழ்நிலை தான், ஆனாலும் அந்த இருளான சூழ்நிலையில ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் உதிக்க பண்ணுவார் என்கிற தைரியம், அதனால நான் கடந்து போவேன் என்கிற ஒரு நம்பிக்கையே தாவீதுக்குள்ளேயும் கர்த்தர் கொடுத்தார். இன்னும் 18 சங்கீதத்திலையும் பார்க்கும் பொழுது தாவீது சொல்கிறார், தேவரீர் என் விளக்கா இருக்கிறேன், உமது வெளிச்சத்தினாலே நான் இருளை கடந்து செல்கிறேன்னு சொல்லுகிறார். அப்போ தாவீதுடைய வாழ்க்கையும் யோபுடைய வாழ்க்கையிலும் பார்க்கும் பொழுது உபத்திரவங்கள் போராட்டங்கள் தான், ஆனாலும் ஆண்டவரை விளக்காக வைத்திருக்கிறபடியால், அவருடைய வார்த்தையை வெளிச்சமாக பிடித்திருக்கிறபடியால் அந்த இருளை கடந்து சென்றேன், கடந்து செல்வேன் என்கிற விசுவாச அறிக்கை. ரெண்டு பேருடைய விசுவாச அறிக்கையும் வித்தியாசம். அவர் சொல்கிறார் கடந்து போவேன், தாவீது ராஜா. இவர் சொல்கிறார் கடந்து போனேன். ஸோ இது ரொம்ப இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஃபெய்த்ன்னு சொல்லலாம் இல்லையா. இருள் மாறல, ஆனால் கடந்து போனேன் அப்படிங்கிறார் அவர். இருள் மாறல, ஆனால் கடந்து போவேன் அப்படிங்கிறார். ஸோ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். எப்படிப்பட்ட இருள் வந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டம் வந்தாலும், கண்ணே தெரியல, எப்படி போறதுன்னு தெரியல, ஆனா ஒன்னு தெரியும், அவருடைய வார்த்தை இருக்கிறது, ஆண்டவர் இருக்கிறார், அந்த வெளிச்சத்தை பிடித்து கொண்டு நான் கடந்து போவேன் அல்லது கடந்து போனேன் என்று சொல்லும் பொழுது அப்போ ஆண்டவர் விடுவாரா? நம்மள விடவே மாட்டார். நிச்சயமா இருள்ல வெளிச்சம் உதிக்கும். ஒரு இருட்டான அறையில நம்ம இருக்கும்போது நம்மளால எதுவுமே பார்க்க முடியாது, நம்ம எந்த ஒரு ஸ்டெப்பையும் எடுத்து வைக்க முடியாது. ஸோ அனைவருடைய வாழ்க்கையில கூட அவங்களுடைய வாழ்க்கை ஒரு இருளா இருக்கும், எதிர்காலமே ஒரு இருளா இருக்கும். அடுத்த ஸ்டெப் என்னால் எடுத்து வைக்க முடியாது, நான் என்ன செய்வது என்று தெரியாது, என்னுடைய எதிர்காலம் எப்படியா இருக்கும் எனக்கு தெரியாது, நாளை எனக்கு எப்படியா இருக்கும்னு எனக்கு தெரியாது, என்னுடைய வாழ்க்கை எனக்கு எப்படியா இருக்கும்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு இருளில் அப்படியே ஒரு இடத்துலயே அவங்க ஸ்டக்கப் ஆகி இருக்கிற ஒரு சூழ்நிலையா இருக்கும். அந்த சமயத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம பேசும் பொழுது, நம்ம அதை அறிக்கை செய்து அதை விசுவாசிக்கும் போது ஆண்டவர் நம்மளுக்கு கடந்து செல்ல அந்த இருளை தாண்டி செல்லுகிற ஒரு வெளிச்சமாய் அவர் நம்ம வாழ்க்கையில உதிப்பார். என்னுடைய வாழ்க்கையில கூட பார்க்கும் பொழுது அநேக இருள்களை கடந்து செல்ல கர்த்தர் கிருபை பாராட்டினார். லிட்ரலா சரீரத்துல நிறைய ஆபரேஷன்ஸ் வரும் பொழுது ஒரு மைண்ட்ல ஒரு இருள் இருப்பது போல தோணும், ஆனா ஒண்ணு தெரியும், கர்த்தர் என் கூட இருக்கிறபடினால இந்த இருளை நான் கடந்து செல்வேன் என்று சொல்லி சொல்லி ஒவ்வொரு முறையும் கடந்து செல்ல கர்த்தர் கிருபை பாராட்டினார். உங்க வாழ்க்கையிலையும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை இருளா இருக்கலாம், ஆனா சொல்லுங்க, கர்த்தருடைய தீபத்தினால, அவர் அருளின வெளிச்சத்தினால நான் இருளை கடந்து செல்வேன், நான் கடந்து போயிட்டேன் அப்படின்னு விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க. நிச்சயமா சீக்கிரம் இந்த இருள் மாறும், கர்த்தர் உங்களை வெளிச்சத்துல கொண்டு வருவார். அடுத்ததாக யோபுடைய வார்த்தை, அதாவது இந்த அதிகாரத்திலேயே ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா. இந்த ஹோல் யோபுடைய புஸ்தகத்தின் சாராம்சமே இதுதான் அப்படின்னு பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க. அதாவது யோபு 42:2 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அதாவது நம்மளுடைய ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், ஹி கேன் டூ ஆல் திங்ஸ் இல்லையா. அவரால் எது வேணாலும் செய்ய முடியும், அதை யாராலையும் தடுக்க முடியாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். மேலே தேவனால கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. இவ்வளோ போராட்டங்கள் வருகிறது, எல்லாரும் இவருக்கு விரோதமாக பேசுகிறாங்க. அப்போ பல வார்த்தைகளை யோபுவும் பேசுகிறார், நிறைய நேரங்களில் வித்தியாசமான வார்த்தைகளும் பேசுகிறாரு. எல்லாம் பேசி முடிச்சு ஆண்டவரும் நிறைய காரியங்களை பேசும்போது அவர் ஒன்று புரிந்து கொள்கிறார், இவ்வளோ என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் நடுவில் ஒன்றை நான் புரிந்து கொள்ளுகிறேன், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்து தடைப்படாது. எனக்கு நன்மை செய்கிறதோ தீமை செய்கிறதோ எதுனாலும் உங்களால் முடியும், நீங்கள் என்ன நினைச்சிங்களோ அது தடைப்படாது என்று சொன்ன பொழுதுதான் அந்த சூழ்நிலையில தான் பார்க்குறோம் இவருக்கு ஒரு விடுதலை உண்டாகிறத நம்ம பார்க்குறோம். அதை தொடர்ந்து வரும் பொழுது கம்ப்ளீட்டா விடுதலை வருகிறது. சிநேகிதருக்காக ஜெபிக்கிறாரு, ரெண்டத்தனையான பலனை
அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். இழந்த எல்லாவற்றையும் அவர் திருப்பி கொள்ளுகிறார். ஆமென். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இந்த சூழ்நிலை வழியாக போகும்பொழுது சொல்லணும், ஆண்டவரே நீங்கள் இதை அறிந்திருக்கிறீங்க, ஆண்டவரே நீங்கள் இதை செய்ய வல்லவங்க, எனக்கு இந்த பாதையை கடந்து செல்ல உங்களால் முடியும், என்னை நடத்தி செல்ல உங்களால் முடியும், இது செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. அதனால தான் அதுதான் இன்னொரு வசனத்தில் கூட அவர் சொல்லுவார், கர்த்தர் செய்ய நினைத்ததை ஒன்றும் தடைப்படாது, அவரை திருப்புகிறவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கோம், யோபுலே சொல்லப்பட்டிருக்கோம். ஸோ அவ்வளோ அழகா யோபு ஆண்டவரை குறித்து அறிந்து வைத்திருக்கிறார் கஷ்ட சூழ்நிலையில். இன்றைக்கி நம்ம என்ன அறிந்து வைத்திருக்கிறோம், ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டார், ஆண்டவர் எனக்கெல்லாம் செய்ய மாட்டார், இதெல்லாம் செய்வாரா, அவரால் முடியுமா, இந்த சூழ்நிலையை மாற்ற அவரால் முடியுமா அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனால் தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். இது அடிக்கடி சொல்லுங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்கும் பொழுது தண்ணி இல்லை வனாந்திரத்தில், அப்போ ஆண்டவர் சொல்கிறார், காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும், இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். ஸோ ஆண்டவருக்கு எல்லா காரியங்களும் சாதாரணமான காரியம், லைட் திங்ஸ். அப்போ எல்லாவற்றையும் அவரால் செய்ய முடியும், அவருடைய டிக்ஷனரியில் செய்ய முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம தான் புலம்புறோம், இதை செய்வாரா, அதை செய்வாரா, அதை செய்ய மாட்டாரான்னு சொல்லி. ஸோ இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய சிச்சுவேஷனில் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுங்க, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன்னு சொல்லுங்களேன், எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்றுவார். ஆமென், ஆமென். பெரியமானவர்களே, இன்றைக்கும் யோபுடைய வார்த்தைகள், அதாவது பாடுகள் மத்தியில் அவர் சென்ற அந்த இருளான சமயத்தில் அவர் பேசின வார்த்தைகளை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அடுத்ததாக யோபு பேசின நெகட்டிவான வார்த்தைகள், அதாவது தீய வார்த்தைகளை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு சிறிய இடைவேளை.
அவர்களே, மீண்டும் வேதமே மன மகிழ்ச்சியில் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இன்றைக்கும் பாடுகள் மத்தியில் யோபுடைய வார்த்தைகள் என்ற தலைப்பில் நம்ம வேதத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். யோபுடைய புஸ்தகத்தில் யோபு எப்படிப்பட்ட வார்த்தைகளை பாடு நிறைந்த சூழ்நிலையில் வேதனையான சூழ்நிலையில் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவர் சகலத்தையும் எனக்காக செய்வார், நான் இன்னும் அவரை நான் நேசிப்பேன், இன்னும் அவருக்காக நான் உத்தமத்தோடு நான் வாழ்வேன் என்று சொல்லி அவர் பேசின அற்புதமான வார்த்தைகளை, கஷ்டத்தின் நேரத்திலும் பேசின வார்த்தைகளை நம்ம இன்றைக்கு தியானித்தோம். அடுத்ததாக அவர் பேசின தீய வார்த்தைகள், அவிசுவாசமான வார்த்தைகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த எதிர்மறையான வார்த்தைகளை எல்லாம் நம்ம ஏன் பார்க்க போகிறோன்னா, இந்த சூழ்நிலையில் நம்ம இந்த வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது என்பதற்காகத்தான் இதை நம்ம பார்க்க போகிறோம். சரியா, நம்ம இப்போது யோபு பேசின நெகட்டிவான வார்த்தைகள் அதை நம்ம பார்க்க போகிறோம். 3:25. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. இதுலேருந்து நம்ம புரிந்து கொள்கிற காரியம் என்னென்னா, நம்ம எதை குறித்தும் பயப்படக்கூடாது, பயந்தால் அந்த காரியம் நமக்கு வந்துடும். ஸோ இன்றைக்கி நம்ம ஆண்டவர் இடத்துல சொல்ல போகிறோம், ஆண்டவரே நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறா, தேவன் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்துருக்கிறார். ஸோ நம்பிக்கை அற்று போகிற நேரத்தில் தான் நமக்கு பயம் வரும். ஸோ எந்த சூழ்நிலையிலும் நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லுங்க, அந்த காரியங்கள் நடக்காது. ஏனென்றால் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு தைரியத்தோடு கூட நம்ம வாழணும். பிரியமானவர்களே, அடுத்ததாக யோபு பேசின எதிர்மறையான வார்த்தைகளை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதுல அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வசனம் 16:14. நொறுக்குதலின் மேல் நொறுக்குதலை என் மேல் வர பண்ணினார், பராக்கிரமசாலியை போல என் மேல் பாய்ந்தார். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம், யோபு 23:16. தேவன் என் இருதயத்தை இளக்கரிக்க பண்ணினார், சர்வ வல்லவர் என்னை கலங்க பண்ணினார். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம், அவர் எப்படி வேதனையான வார்த்தைகளை பேசினார் என்பதற்கான அடையாளமாக இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், யோபு 19:10. அவர் என்னை நான்கு புறத்திலும் நாசமாக்கினார், நான் அற்று போகிறேன், என் நம்பிக்கையை ஒரு செடியை போல பிடுங்கி போட்டார். அநேக நேரத்துல எவ்வளவுதான் ஆண்டவர் பேர்ல நம்பிக்கை இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரத்துல ஆண்டவர் இப்படி பண்ணிட்டார், என்னை அனுமதிச்சிட்டாரு, என் வாழ்க்கையில ஏன் இதை அனுமதிச்சிட்டாரு, ஆண்டவர் இப்படி செஞ்சிட்டார், ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார் அப்படின்னு சொல்லுகிறது உண்டு நம்ம வாழ்க்கையில கூட. யோபு 23:16 நம்ம வாசிக்கும் போது, சர்வ வல்லவர் என்னை கலங்க பண்ணினார் என்று யோபு சொல்லுகிறார். அதை வாசிக்கும் பொழுது ரூத்துல நம்ம பார்க்கிறோம், நகோமி சொல்லுவாங்க பெத்லஹேமுக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் நகோமி என்று அவங்களை அழைக்கும் போது, நகோமி மற்றவர்களை பார்த்து சொல்லுவாங்க, சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார், என்னை நீ நகோமின்னு கூப்பிடாதீங்க, என்னை மாறா அப்படின்னு கூப்பிடுங்க என்று நகோமி சொல்லுகிறத நம்ம வாசித்திருக்கிறோம். அதே போல யோபு கூட தன்னுடைய வாழ்க்கையில மிகுந்த கஷ்டத்துல இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அனுமதிக்காம எதுவுமே நம்ம வாழ்க்கையில வராது. அப்ப ஏன் வருது அப்படின்னா, ஆண்டவர் அந்த பாதையில ஏதோ ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார், நம்மை பொன்னாக புடம்பிட விரும்புகிறார் என்று அவர் சொல்றார். ஆனாலும் மனுஷியத்துல இப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசுகிறார். ஸோ இன்றைக்கி நம்ம இதுலேருந்து அறிந்து கொள்கிற காரியம், எவ்வளோ சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவர் என்னை இப்படி பண்ணிட்டாரு, கலங்க பண்ணிட்டாரு, வேதனைப்படுத்திட்டாரு, நொறுக்குதலுக்கு மேலே நொறுக்குதலை போட்டு அடிக்கிறாரு, என்னை போட்டு பாடா படுத்துறாருன்னு நம்ம சொல்லாமல் நிறைய பேசிடுறோம். அதெல்லாம் பேசாமல் ஆண்டவரே நீங்கள் என்னை பார்த்து கொள்ளுங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, இந்த சூழ்நிலைக்காக ஸ்தோத்திரம்ப்பா, நன்றியப்பா என்று நம்ம சொல்லும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவருடைய உள்ள மகிழும், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமே. இன்னும் பார்த்தா யோபு இன்னும் ஒரு படி போய் அவர் பேசுகிற வார்த்தைகளை பார்த்தா, 3:1 இருந்து நம்ம பார்க்கலாம். சொல்லப்பட்டது தன்னுடைய பிறந்த நாளை சபிக்கிறார். ஒரு பிள்ளை
பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக அப்படின்னு சொல்லுகிறார். ஆண் பிள்ளை பெற்றாள் என்று சொல்லப்பட்ட நாள் சபிக்கப்படுவதாக, இருளாக இருப்பதாக, நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். உண்மையிலே மனுஷியத்தில் இது நம்மெல்லாம் கூட சம்டைம்ஸ் பேசுகிற காரியம்தான். சிலர் வந்து சாகணும், நான் ஏன் வாழணும், சாகணும்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் நான் ஏன் பிறந்தேன், என்னை ஏன் இந்த உலகத்தில் ஆண்டவர் பிறக்க வைத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளணும், நம்ம பிறக்க வைப்பதற்கு கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரை கொண்டும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆமென். ஆகவே நம்ம அதை மறந்து போகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, பிறந்த நாளை சபிக்கக்கூடாது. ஆசீர்வாதம் இல்லைங்கிறதுக்காக என் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாகலாம் சொல்கிறது ரொம்ப தப்பான, ரொம்ப கேவலமான ஒரு வார்த்தை. ஸோ இதை வாசிக்கும் போது நம்மளை திருத்திக்கணும். இனிமேல் ஒரு நாள் கூட நம்முடைய பிறந்த நாளை நம்ம சபிக்கக்கூடாது. ஏன் பிறந்தேன்னு சொல்லக்கூடாது. ஏன் என் தாய் என்னை பெற்றாங்கன்னு தெரியலையே, ஏன் ஆண்டவரே இந்த உலகத்தில் என்னை உருவாக்குனீங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நம்முடைய தாயின் கருவில் நம்ம உருவாவதற்கு முன்னே நம்ம உருவாக்கப்படுகிற நாள் எழுதப்பட்டிருக்கிறது, வெளியே வரப்போகிற நாள் எழுதப்பட்டிருக்கிறது. எரேமியாவில் சொல்கிறார், நீ தாயின் கற்பத்திலேருந்து வெளியே வரும் முன்னே உன்னை குறித்து நான் தீர்க்க தரிசியாக உருவாக்கினேனும் சொல்கிறது மாத்திரமல்ல, பெயர் சொல்லி அழைத்தேன்னு சொல்கிறார். ஸோ நம்ம நினைக்கிறோம் நம்ம அம்மா அப்பா தான் நமக்கு பேர் வச்சாங்கன்ட்டு, இல்லை ஆண்டவரே நமக்கு பேர் வைக்கிறார், ஏற்கனவே பேரிட்டிருக்கிறார். சில சமயங்களில் தவறாத பேர் வந்தால் கூட அதை மாற்றி அந்த பெயரை அமைத்து எப்சிபா இனி கைவிடப்பட்டவள் என்று சொல்லப்படாமல் எப்சிபா என்றும் பியூலா என்றும் சொல்லப்படுங்கிற மாதிரி பெயரை மாற்றார். யாக்கோபை இஸ்ரவேலா மாற்றினார், ஆபிரஹாமாய் மாற்றினார் இல்லையா. அப்போ நம்முடைய ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு இனி இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசாமல், யோபு முதல்ல பேசினது போல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கர்த்தர் எனக்கு குறித்திருக்கிறதை செய்வார், சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் சகலத்தையும் செய்வார் என்று சொல்லி விசுவாசம் முழக்கமிடும் பொழுது கண்டிப்பாக இந்த பிரச்சனைகளை தாண்டி செல்ல ரொம்ப ஈஸியாக இருக்கும், எளிதாக இருக்கும். ஆனால் நெகட்டிவாக பேச பிரச்சனையை தாண்டறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் பாசிட்டிவாக பேசி பாருங்கள், அந்த பிரச்சனைகளை தாண்டி செல்ல ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் தாவீது சொல்வார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் மதிலை தாண்டுவேன். பெரிய மதில் தான், ஆனால் உங்களால் நான் தாண்டி செல்வேன். ஸோ இன்னையிலேருந்து நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க, நெகட்டிவான வார்த்தைகள் பேச மாட்டேன் ஆண்டவரே, உண்மை குறித்து தீயதான் நான் பேச மாட்டேன், வேதனையாக மற்றவங்களையும் பேச மாட்டேன், என் குடும்பத்தையும் பற்றி நான் வேதனையாக பேச மாட்டேன், பெற்றோரை வேதனையாக பேச மாட்டேன், பிறந்த நாளை சபிக்க மாட்டேன். ஆனால் உங்களை குறித்து துதித்து உம்முடைய வார்த்தைகளை பேசி உம்முடைய வார்த்தைகளை பிடித்து எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து செல்ல எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட யோபுடைய பாசிட்டிவ் வேர்ட்ஸ் அண்டு நெகட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம தியானித்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் யோபுடைய ஒரே ஒரு ஜபத்தை குறித்து மாத்திரம் நம்ம பார்த்துட்டு நம்ம இந்த ப்ரோக்ராமை நம்ம முடிக்கலாம், நாமும் ஜபத்துக்குள்ளாக கடந்து செல்லலாம். யோபு 17:3, யோபு 17:3. தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டு கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக, வேறே யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர். அழகா இந்த வசனத்துல பார்க்கிறோம், யோபு சொல்றாரு, ஆண்டவரே என் காரியத்தை உங்க மேல போட்டு கொள்ளுங்கப்பா, எனக்காக யாவையும் செய்யுங்கப்பா, எனக்கு வேற யார் இருக்காங்கப்பா என் பிரச்சனை போக்குறதுக்கு என்று சொல்லி அவர் ஜெபித்தது போல இன்னைக்கு ஆண்டவரே பார்த்து சொல்லுங்க, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. நீங்கள் என்னுடைய எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு தெரியும், நீங்கள் அனுமதிக்காமல் எதுவுமே நடக்காது, அதனால் எனக்காக நீங்கள் பிணைப்படுங்கப்பா, எனக்காக நீங்கள் யுத்தம் பண்ணுங்கப்பா, எனக்காக நீங்கள் அற்புதம் செய்யுங்கப்பா. தாவீது சொல்கிறது போல கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொன்னது போல எனக்காக நீங்கள் செய்து முடிங்கப்பான்னு நீங்கள் சொல்லுங்கள். அது மாத்திரமல்ல, இன்னொரு அருமையான வசனம் யோபு 14:13. யோபு 14:13. நீர் என்னை பாதாளத்தில் ஒழித்து உமது கோபம் தீரும் மட்டும் என்னை மறைத்து என்னை திரும்ப நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமா இருக்கும். இந்த வசனமும் ரொம்ப ஆச்சரியமான வசனம். ஆண்டவரே, நீர் என்னை நினைக்கும்படி ஒரு காலத்தை குறித்தால் எனக்கு நலமா இருக்குமே, என்னை ஒழித்து வைத்து என்னை நினைக்கும்படி, என் காரியத்தை பொருட்படுத்தி செய்யும்படி எனக்குன்னு ஒரு காலத்தை
புரியுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கெஞ்சி ஜெபிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய காரியத்தை நீங்கள் மேற்போட்டு கொள்ளுங்கள், எனக்காக யாவையும் செய்து முடியுங்க, எனக்குன்னு என்னை நினைக்கும்படி ஒரு காலத்தை குறித்திருக்கிறீங்களே அந்த காலத்தை நீங்கள் கட்டளையிடுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். அது மாத்திரமல்ல, யோபு தன்னுடைய சிநேகிதருக்காகவும் ஜெபம் பண்ணினான். இந்த சூழ்நிலையில் கஷ்டப்படுகிற சூழ்நிலையிலையும் யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணான். சிநேகிதர்னா சாதாரணமான சிநேகிதர் கிடையாது, வேதனைப்படுத்தின சிநேகிதர். ஆனால் அவங்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். இதுலேருந்து நம்ம யோபுடைய வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கொள்கிற காரியம், நெகட்டிவான சூழ்நிலை வரும், சில சமயங்களில் நம்ம வாய் தவறி கூட பேசிடுவோம், ஆனால் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நெகட்டிவான சூழ்நிலையிலையும் பாசிட்டிவாக பேசுறதுக்கு கற்றுக்கொள்ளணும், கர்த்தரை பற்றி பேசுறதுக்கு கற்றுக்கொள்ளணும். அது மாத்திரமல்ல, ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பதற்கு நம்ம கற்றுக்கொள்ளணும். அதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பெரிய மாணவர்களே, இன்றைக்கோ வேதமே மன மகிழ்ச்சியில யோபுடைய வாழ்க்கையில அவருடைய கஷ்டமான சூழ்நிலையில, பாதகமான சூழ்நிலையில அவர் பேசின வார்த்தைகளை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருந்தோம். இவ்வளவு நேரம் ஆண்டவர் நம்மோடு பேசினார் அல்லவா. யோபுடைய கஷ்டமான நிந்தையான வாழ்க்கையில அவர் எப்பொழுதும் ஆண்டவர் பேர்ல விசுவாசம் உள்ளவராய் இருந்தார், நம்பிக்கையுடையவராய் இருந்தார். என்ன சூழ்நிலையும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நான் இந்த கஷ்டமான பாதையில போனாலும் அவர் எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார், நான் உத்தமமாய் நடந்து கொள்வேன் என்ற ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அவருடைய வார்த்தை, அவருடைய வெளிச்சமாகி அந்த வார்த்தை நான் வைத்து நான் இந்த இருளை கடந்து போவேன் என்று சொல்லி அவர் பேசின விசுவாசமான வார்த்தைகளை நம்ம பார்த்தோம். அது மாத்திரமல்ல, அந்த பாதகமான சூழ்நிலையில அவர் பேசின எதிர்மறையான வார்த்தைகளையும் நம்ம பார்த்தோம் அல்லவா. நான் பயந்த காரியம் நேரிட்டது, நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக, ஆண்டவர் என்னை நொறுக்கினார் என்றெல்லாம் அவர் பேசினதை நம்ம பார்த்தோம். பிரியமானவர்களே, இந்த யோபுடைய புஸ்தகத்துல நம்ம இன்னைக்கு தியானித்த காரியங்கள் எல்லாம் நம் அறிந்தவைதான். ஆனாலும் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அநேக சூழ்நிலைகள்ல, அநேக போராட்டங்கள் மத்தியில நம்முடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டவைகளா இருக்கிறது? ஆண்டவரை நம்மை துதிக்கிறோமா? கேள்வி கேட்கிறவர்களா இருக்கிறோமா? ஆண்டவர் பேர்ல விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறோமா? இல்ல அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறோமா? ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்று சொல்லுகிறோமா? ஆண்டவர் இன்னும் என்னை நினைத்திருக்கிறார், அவர் இன்னும் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார், அவர் எண்ணி முடியாத காரியங்களை என் வாழ்க்கையில செய்வார், நான் இழந்தது எல்லாவற்றையும் எனக்கு ரெண்ட தனியாய் தருவார் என்று நம்பிக்கையோடு இருக்கிறீங்களா என்பதை நீங்க சிந்தித்து பாருங்க. இன்றைக்கும் நம்ம இதை காரியங்கள் எல்லாம் வைத்து, ஆண்டவரே நீங்க என் காரியத்தை நீங்க என் மேல் போட்டுக்கொள்ளுங்க, ஆண்டவரே என்னுடைய காரியத்தை நீங்கள் உங்கள் மேலே போட்டுக்கொள்ளுங்க, என் காரியத்தில் எல்லாவற்றையும் நீர் எனக்காக வாதாடுங்க, நீங்கள் எங்க எனக்காக போராடுங்க, நான் உண்மையே நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லி நம்ம ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, மே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, யோபுவை குறித்து அவருடைய வார்த்தைகளை குறித்து தியானிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலே கர்த்தாவே, நாங்கள் கற்றுக்கொண்டவர்களாய் மாத்திரமல்ல, வாசிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் போகும் பாதையை நீர் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் சோதிக்கப்பட்ட பின் பொன்னாக விளங்குவோம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. அது மாத்திரமல்ல, என் மீட்பர் நீர் உயிரோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு, ஆண்டவரே வேதனைப்படாதபடிக்கு, உம்மை எப்பொழுதுமே துதிக்கிறவர்களாக, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாக, உம்மை பற்றி நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுகிறவர்களாக, உம்மில் முழு நம்பிக்கையாய் இருக்கிறவர்களாக, உத்தமத்தை விட்டு விலகாதவர்களாக இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுப்பீராக. நீர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. யோபு ஆண்டவரை வாழ்க்கையில் அவர் இழந்ததை திரும்ப பெற்று கொண்டது போல, உம்முடைய பிள்ளைகள் யார் யாரெல்லாம் வேதனையோடு கூட இருக்கிறாங்களோ அவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்கப்பா. ரெண்டத்தனையாய் பலன் வந்தது போல, உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும் அப்பா. எல்லா கஷ்டங்கள் மாறட்டும், எல்லா வேதனைகள் மாறட்டும், எல்லா இருளான சூழ்நிலைகள் மாறுவதாக, பிரச்சனைகள் மாறுவதாக, கஷ்டங்கள் மாறுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த நேரத்தில் எங்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற அத்தனை பேர் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாடுகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க உம்மால் முடியும் அப்பா. நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஏற்ற நேரத்தில் ஆண்டவரை விரலுக்கென்று குறித்த ஆசீர்வாதங்கள் தடையில்லாமல் கிடைப்பதாக. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
பிரியமானவர்களே, இந்த வாரமும் வேதமே மன்ன மகிழ்ச்சியில் நம்ம தியானித்த இந்த பகுதி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் ஆண்டவருடைய வேதத்தை தியானிங்க, வாசிங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் கூட அநேக காரியங்களை ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார், கற்றுக் கொடுப்பார். மீண்டும் அடுத்த வாரம் வேதமே மன மகிழ்ச்சியில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் அறிந்தபடி நாளை இரவு ஜபம் இருக்கிறது. நீங்கள் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் இதை குறித்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நம்ம தேசத்தில் ஒரு எழுப்புதல் நம்ம காண்போம். ஆமென். பிரியமானவர்களே, இன்று நீங்கள் வாசிக்க வேண்டிய வேத பகுதி 1 ராஜாக்கள் 1 அதிகாரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299954636. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.